ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ராகி பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து எங்க உருவாக்கப்பட்டுச்சு, எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, யாரால உருவாக்கப்பட்டுச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள இருப்போம். யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் நிறுவனத்தோட ஒரு இணைய வழித்தளம் தான் வந்து யூடியூப். இந்த யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா அடோப் பிளாஷ்ங்கிற ஒரு மென்பொருளை பயன்படுத்தி தான் வந்து நம்ம வந்து இந்த யூடியூப்பை வந்து நம்ம பயன்படுத்த முடியுது. அதில் போடுற காணொலியெலாம் வந்து நம்ம அதாவது போடுற அதில் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதில் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா சுமாராக அதாவது கிட்டத்தட்ட 6.1 மில்லியன் வீடியோஸ் வந்து இதுவரை அப்லோட் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். இது வந்து சுமாராக கணக்கெடுத்தது வந்து 6.1 மில்லியன் வீடியோஸ் வந்து இதுவரை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஃபிளாஷுங்கிற அந்த மென்பொருளை பயன்படுத்தி தான் வந்து நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்றேன். இந்த அடோப் ஃபிளாஷுங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. அடோப் ஃபிளாஷுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து இணைய வலைதளத்தில் வந்து போடுறப்ப, அதாவது இணைய வலைதளத்தில் வந்து நம்ம அப்லோட் பண்றப்ப, அதாவது யூடியூபே எடுத்துப்போம், யூடியூப்ல வந்து நம்ம அப்லோட் பண்றோம்னு வைங்களேன், அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு உதவுற ஒரு மென்பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஃபிளாஷ். இந்த அடோப் ஃபிளாஷ் நிறுவனத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ மீடியாங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து அடோப் ஃபிளாஷுங்கிற நிறுவனத்தை உருவாக்குனாங்க. இது வந்து 1996 உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அடோப் ஃபிளாஷுங்கிறது மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் மைக்ரோ மீடியான்னு அந்த பேரை வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நிறுவனம். அதுக்கப்புறம் அடோப் ஃபிளாஷுங்கிறத மாத்திட்டாங்க. இதை வந்து 2005 வந்து பார்த்தீங்கன்னா அடோப் சிஸ்டம்ஸ்ங்கிறவங்க வந்து அடோப் சிஸ்டம்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த அடோப் ஃபிளாஷுங்கிற நிறுவனத்தை வந்து வாங்கிடுறாங்க. அவங்க வந்து இதில் வந்து நிறைய முறையை மேம்படுத்தி தான் வந்து இப்போ நம்மளுக்கு யூடியூப்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் கொண்டு வந்தது வந்து அவங்க தான், அதாவது ஒரு மென்பொருளை உருவாக்குனது அவங்க தான். அதில் வந்து நிறைய முறையெல்லாம் மேம்படுத்தினாங்க. யூடியூப் வந்து எப்படி யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005 உருவாக்கப்பட்டுச்சு. பிப்ரவரி மாதம் 15 இந்த யூடியூப்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இதை உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பேபால் நிறுவனத்தில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் தான் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸ்டீவ் சென்ஸ், ஷார்ட் ஹார்லி, அதுக்கப்புறமேட்டுக்கு ஜாவத் கரீம், இவங்க மூணு பேர் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸ்டீவ் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஓ, இதில் ஷார்ட் ஹார்லி வந்து சிஇஓவாக இருக்காரு, ஜாவத் கரீம்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசராக இருக்கிறாரு. இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த யூடியூப்ங்கிறத வந்து உருவாக்குனாங்க. இதை வந்து அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து இதை வந்து கூகுள் நிறுவனத்துக்கிட்ட வந்து வித்தர்றாங்க. அதாவது 1.65 மில்லியன் வந்து இதை வந்து விற்கிறாங்க. யூடியூபோட தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் ஷான் புருனோங்கிற இடத்துல தான் வந்து யூடியூப் சேனலோட தலைமையகம் வந்து அமைஞ்சிருக்கு. யூடியூப் வந்து எதோட அடிப்படையில் வந்து இயங்கி நம்மளுக்கு வந்து சம்பளம் வருது சம்பளம் மாதிரி நம்மளுக்கு தராங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் வந்து சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து, அது வந்து எதோட அடிப்படையில் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமாக தான் கிடைக்குது. கூகுள் ஆட்சன்ஸ்னா உங்களுக்கு டவுட் வந்துருக்கு என்ன, அந்த பெரிய பெரிய கம்பெனியில் ஆட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆட்லாம் வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸில் வரும். இந்த ஆடை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் தாண்டி இருக்கணும், இதெல்லாம் 1 வருஷத்துக்குள்ள நடக்கணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஆட்சன்ஸை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து ஒரு வாரம் ஒன்றரை வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சொல்கிறபடி நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணணும் நம்மளுக்கு வந்து ஆட் வந்து ஆட் லிங்க்லாம் நம்மளுக்கு வந்து ஜாயின் ஆகிடும். அதாவது நம்ம வீடியோவோட உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டி நம்ம வீடியோ வந்து பாக்குறப்ப வந்து ஆடு முன்னாடி வரும் பாத்தீங்களா, அந்த வீடியோ வந்து எவ்வளவு நேரம், அந்த ஆடை வந்து நம்ம எவ்வளவு நேரம், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளவு நேரம் வாட்ச் பண்றாங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வரும். எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் பண்றாங்க அதெல்லாம் பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வருது. இப்படிதான் வந்து கூகுள்ல இருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வருது. இப்படிதான் இந்த கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமா தான் கூகுள் இந்த யூடியூப் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, பயனாளர்கள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த கூகுள் இருக்கு பார்த்தீங்களா, யூடியூப்ல வந்து நிறைய முறைகளை வந்து மேம்படுத்தி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வந்து நிறைய முறைகளை வந்து இதுக்கு வந்து மேம்படுத்தி இருக்காங்க. இதுவரை கிட்டத்தட்ட யூடியூப்ல வந்து 6.1 மில்லியன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறதா வந்து கூகுள் தரப்புல இருந்து சொல்லப்படுதுங்க. இதுவரை யூடியூப்ல வந்து இவ்வளோ வீடியோஸ் 6.1 மில்லியன் வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. யூடியூப் அல்காரிதம் வந்து எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா,
இப்ப வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க, அதே வீடியோ வந்து வேற சேனல் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியாது. அப்படி அப்லோட் பண்ணோம்னா நம்ம சேனலுக்கு வந்து பிளாக், அதாவது பிளாக் மார்க் இருக்கும். அதாவது கூகுள் தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும், இது வந்து ஏற்கனவே இந்த வீடியோ வந்து இந்த சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க, இதை வந்து நீங்க டெலிட் பண்ணுங்கன்னு வார்னிங் வரும். அப்படி நம்ம டெலிட் பண்ணலட்டி திரும்ப இன்னொரு வார்னிங் வரும். இந்த மாதிரி மூணு வார்னிங் வந்துன்னா நம்ம சேனல் வந்து பிளாக் அவுட் ஆயிரும், அதாவது ஹைட் ஆயிரும். நம்ம சேனல் வந்து யூடியூப்ல வந்து காணாம போயிரும், மறுபடியும் புது சேனல் தான் ஓபன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம்னா ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ யார் அப்லோட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் போகும். இந்த வீடியோ பாக்குறீங்க பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு வாட்சிங் ஹவர்ஸ் போனாலும் அந்த வீடியோல வர அமௌண்ட் எல்லாமே யார் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணாங்களோ அந்த அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் எல்லாமே போகும். இப்படிதான் வந்து இந்த கூகுள் வந்து அவங்க சிஸ்டத்துல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படிதான் இந்த கூகுள், அதாவது இந்த யூடியூப் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி அதுல வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து யூடியூப் வந்து யார் உருவாக்குனாங்க, எங்க உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்க எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பாக்குறேன். பாய் ஃப்ரம் ராக்கி.